வேர் திரு எஸ் பி பாண்டியநாடர் அவர்கள் அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்ததாக கூறினீர்கள் அல்லவா, ஏன் அகஸ்தீஸ்வரம் என பெயரிடப்பட்டது, அதன் வரலாறு பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? பொதிகை மலையில இருந்து நம்ம குருமுனிவர் சொல்றோம் இல்லையா, அகத்திய முனிவர் தென்பக்கம், அவர்கள் தென்பக்கமாக வந்தார். வரும்போது கன்னியாகுமரிக்கு 1.5 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கு மூலையில் வந்து தவம் இருந்தார். தவம் இருக்கும்போது அவர் இன்னும் ஒரு சிவலிங்கத்தை வச்சு நல்லவர் தவம் இருந்தார். அப்படி தவம் இருந்துட்டு கொஞ்ச நாள் வச்சு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இது 11வது நூற்றாண்டில் நடந்தது. அப்போ போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த தவம் இருந்த இடத்துல அந்த ஒரு பாண்டிய மன்னன் வந்து அந்த கோயிலை கட்டி அகத்தியருக்கு ஒரு சிலையை வைக்கிறார். அப்போ அகத்தியருக்கு ஒரு சிலை அங்கே வந்தது. அந்த சிலை வந்ததுனால அகஸ்தீஸ்வரன், அந்த சுற்று வட்டாரத்துக்கு அகஸ்தீஸ்வரன் என்ற பெயர் வந்தது.